இங்கே அழைப்பையிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஜென்ரலாக ஆடியோ ஃபங்க்ஷன், டீசர் லான்ச், ட்ரெய்லர் லான்ச் இந்த மாதிரி சந்திப்பில் மீட் பண்ணுவோம். பட் இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. திருமண நிச்சயம் ஆன அந்த தருணத்தில் உங்கள் எல்லாரையும் நேரில் பார்த்து திருமணத்துக்கு அழைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சந்திப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற சுரேஷ் சந்திரா சார் அவருடைய டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னோடய கலை பயணத்தில் ஆரம்பத்துலேருந்து என்னை என்கரேஜ் பண்ணது, சப்போர்ட் பண்ணி என்னோடய ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்கள் அன்பும் ஆதரவும் கொடுத்து என்னை சின்ன சின்ன படிகளாக ஏற வச்சு இன்றைக்கி இங்கே நிற்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு ஆரம்பம், இந்த இனிய பயணத்தினுடைய தொடக்கத்துக்கு நீங்கள் எல்லோரும் வரணும், நேரில் வந்து எங்கெல்லாரையும் வாழ்த்தணும். இன்னொரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லணும். சில பேர் வந்து லவ் மேரேஜா இல்லை பொண்ணு வந்து இங்கே படித்தாங்க ஆஸ்திரேலியா 8 வருஷமாக தெரியும் அப்படின்லாம் சில இதில் வந்திருந்தது, அதெல்லாம் இல்லைங்க. இது வீட்டில் பார்த்து நிச்சயம் பண்ணப்பட்ட ஒரு கல்யாணம். அவங்க பேர் நர்மதா உதயகுமார். ஸோ ஃபேமிலிஸ் மூலமாக மீட் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பிடிச்சி அப்படி ஆரம்பித்த பயணம் தான் இது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை துணை எனக்கு கிடச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ரெண்டு பேருக்கும் உங்களுடைய அன்பு ஆதரவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த என்னுடைய படங்கள் ஷூட்டிங் ப்ரீ ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேஜஸில் இருக்குது. இப்போ டீசல்ன்ற படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்த சந்திப்பில் படங்கள் பற்றி நிச்சயமாக தகவல்கள் அண்ட் அப்டேட்ஸ் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அப்புறம் நாளைக்கு ஜிபிஎன் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருவேற்காடில் ஒரு மண்டபம் இருக்குது, அங்கே தான் முகூர்த்தம் நடைபெற இருக்குது. 9 to 10:30 முகூர்த்தம். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரணும். இந்த இனிய சந்திப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி எல்லோரும் வந்து எங்களை ப்ளெஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் எல்லாருக்கும் லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் கட்டாயம் சாப்பிட்டுட்டு எங்கள் மனசார நாளைக்கு வந்து வாழ்த்துவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இன்னொரு என்னுடைய சகோதரர் எல் எம் கௌஷிக் அவர்கள் இங்கே இல்லை அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இட்ஸ் பீன் அ வெரி ஜென்வன் பர்சன். லாஸ்ட் இயர் ஓமன பெண்ணையுடைய ஒரு ப்ரெஸ் மீட் இன்ட்ராக்ஷன் போது என்கிட்ட கேட்டார் விளையாட்டு, அடுத்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் நடந்தணும்ல ப்ரோ, கண்டிப்பாக சொல்லுங்கள், ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்காங்களா அப்படின்னு விளையாட்டா சும்மா கேட்டுட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், ப்ரோ தெரியல ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, அதை பற்றி யோசிக்கல, இப்போதைக்கு வேலை மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ இந்த நேரத்தில் அதை அவர் இல்லாதது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ப்ரேயர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் டு ஹிஸ் ஃபேமிலி அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அரவுண்ட் ஹிம். ஸோ அதான், நன்றி, தேங்க்யூ, ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. சந்திக்கலாம், தேங்க்யூ.